வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னுதை சொல்லலாம் இதை இந்த கோரிக்கையை யார் வச்சுருக்காங்க அப்படின்னா காரைக்குடி தொழில் வணிகர் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சாமி மணி அவர்களின் தலைமையிலான தொழில் வணிக கழகத்தினர் மத்திய அமைச்சருக்கு ஒரு மனு கோரிக்கை மனுவை அனுப்பிச்சிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் நிரந்தரமாக ஒரு ரயிலானது வேண்டும் அந்த ரயிலானது காரைக்குடி திருவாரூர் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை கடலூர் அங்கிருந்து விழுப்புரம் வழியாக செல்ல வேண்டும் இதனால் தென்கிழக்கு மாவட்ட மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பகல் நேரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு ஒரு ரயிலானது இயக்கப்படும் பட்சத்தில் திருச்சி வழி இல்லாமல் இந்த மயிலாடுதுறை வழியாக இயக்கப்படும் பட்சத்தில் ராமநாதபுரம் கீழக்கரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி சிவகங்கை இந்த பகுதி மக்களுக்கும் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மனுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் உண்மையிலேயே இந்த அம்சங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை மனுவில் இருக்கிறது அதே மாதிரி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மற்றொரு கோரிக்கை என்ன அப்படின்னா கோயமுத்தூர்லேருந்து பொள்ளாச்சி பழனி வழியாக மதுரை வழியாக வந்து காரைக்குடி வந்து அங்கிருந்து நாகூர் செல்வதற்கான ஒரு சிறப்பு ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையானது நிறைவேறும் பட்சத்தில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லக்கூடிய ஒரு ரயிலானது அமையும் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் இங்கிருந்து காரைக்குடியிலிருந்து பழனி போகிறதுக்கும் வசதி ஏற்படும் அப்படிங்கிறதும் அந்த மனுவில் கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து அஜ்மீர் நோக்கி செல்லக்கூடிய ரயிலானது இப்போது பரஸ்பூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலை காரைக்குடி ஜங்ஷனில் நிறுத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற இந்த மூன்று கோரிக்கையை வந்து ரயில்வே அமைச்சருக்கு காரைக்குடி தொழில் வணிக கழகத்தினர் கோரிக்கை மனுவாக அனுப்பி உள்ளனர் இதில் மூன்றுமே நியாயமான கோரிக்கையாகத்தான் இருக்கிறது அதை விரைவில் ரயில்வே அமைச்சகம் பரிசீலித்து அதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது பெரும்பாலும் இதில் முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்திற்கு ஒரு பகல் நேர ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு இருந்தது அப்படின்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா காலையில் கிளம்பி ஈவினிங் சென்னை போயிடலாம் இல்லைன்னா நைட்டு வரைக்கும் காத்திருந்து அங்கே போய் சேரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் பேருந்தில் போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும் நமக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அதனால் பகல் நேர ரயில் கூடிய விரைவில் இயக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அதுவரை நன்றி வணக்கம்